வாழ்க வளமுடன் குரு புகழ் ஓங்குக குருவே துணை. அன்பர்களே, இன்றைய நாள் திருமந்திரம் வேதாத்திரியத்தில் நல்லோர்களுக்கும் ஏன் துன்பம் வருகிறது? பரம்பொருள் பிரம்படி போல பரம்பொருளும் அருளும் என்று கூறக்கூடிய திருமந்திர வேதாத்திரிய மந்திர கவிகளை இன்று நாம் சிந்திக்கலாம். திருமந்திரம் 2163வது மந்திரத்திலே பிரம்படி போலே பரம்பொருள் அருளும் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தில், ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல்போல் நேசாய ஈசனும் நீடு ஆணவத்தரை ஏசாத மாயால் தன்னால் எழுப்புமே. ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல்போல் நேசாய ஈசனும் நீடு ஆணவத்தரை ஏசாத மாயால் தன்னாலே எழுப்புமே. பள்ளி ஆசிரியர் பள்ளிக்கூடத்திலே பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை கவனிக்காமல் வகுப்பறையிலே தூங்கி மாணவர்கள் விழுந்து கொண்டிருப்பார்கள். சில சமயங்களிலே ஆசிரியர் தன் கையிலே ஒளிமிக்க குச்சி அல்லது பிரம்பை கொண்டு அந்த தூங்கி விழுகிற மாணவர்களை தட்டி எழுப்பி அவர்கள் உறக்கத்தை போக்கி பாடத்தில் கருத்துண்டுமாறு செய்வார். இது அவர்கள் மீதுள்ள அக்கறை, அன்பு, கருணை. அவர்கள் பாடத்திலே சிறந்து விளங்க வேண்டும், பாட கருத்துக்களை உணர்ந்து படிக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவ்வாறு செய்வதுண்டு. இதைப்போல ஆறு உயிர்களோடு அன்பு, எல்லையற்ற அன்பு கொண்ட பரம்பொருள் விடாது அந்த மனிதர்களிடத்தே, உயிர்களிடத்தே பரவி இருக்கக்கூடிய அந்த தன்முனைப்பு, தான் தனது என்று சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பால் அவர்கள் ஆற்றும் செயல்களை கண்டு அவர்களை அந்த ஆணவத்தை கலைத்து விழித்து எழ செய்வதற்காக பிரம்பை ஒளிவுடைய பிரம்பு என்று சொன்னால் அவர்கள் அறியாமையை அகற்றி அறிவொளி பெற அவர்களை தூண்டுவிக்க அவர்களுக்கு சில துன்பங்களை தருதல் என்று பொருள். ஆக மனிதர்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாமே இறைவன் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக, அவர்களை விழிப்புறச் செய்வதற்காக அன்போடு கருணையோடு வழங்குகின்ற அந்த ஒரு தூண்டுதல்தான் துன்பங்கள். ஆக இறை தூண்டுதலே துன்பங்கள் என்று திருமந்திரம் தெளிவாக உறுதியாக அதை நாம் உணர்வதற்காக திருமந்திரம் இவ்வாறு கூறுகிறது. ஆசான் முன்னே துயில் மாணவகரை தேசாய தண்டால் எழுப்பும் செயல்போல் நேசாய ஈசனும் நீடு ஆணவத்தரை ஏசாத மாயால் தன்னாலே எழுப்புமே. அதே போல அருள் தந்தை அவர்களும் நல்லோர்க்கும் துன்பம் வரும் என்று 26/12/1960 அன்று அருள் தந்தை அவர்கள் எழுதிய ஞான கவியாதான் 286வது கவியில், உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளோர்க்கு துன்பங்கள் உண்டாகா, உண்மையோடும் நேர்மையோடும் உள்ளோர்க்கு துன்பங்கள் உண்டாகா எனும் கருத்து ஒரு மயக்க கற்பனையே. உண்மை ஒளியாய் வாழ்ந்த உலக அறிஞர் பலருக்கு உண்டான தொல்லைகளை யூகித்து உணர்ந்திடுவீர். ஆக உண்மையோடு நேர்மையோடும் உள்ளோர்க்கும் துன்பங்கள் உண்டாகும், துன்பங்கள் உண்டாகவே செய்யும். உலக அறிஞர்களிலே பலரை நாம் காணலாம். பல அறிஞர்கள் அவ்வாறு துன்ப நிலைகளில் வாழ்ந்து உயிர்களை மீட்டெடுக்க தன் வாழ்வையே துறந்த சாக்ரட்டிஸ், ஜீசஸ் கிரைஸ்ட், அதே போல இன்னும் பலர் தன் நல் வாழ்வை துறந்து தியாகம் செய்து இந்த உயிர்களுக்காக வாழ்ந்த தன்மை அவர்கள் தம் வினையை துடைத்தெறிந்து மற்ற உயிர்களின் வினையை துடைக்கவும் தலைப்பட்டதன் காரணமே அவர்கள் தம் இன்னுயிரை கூட உலக உயிர்களுக்காக நீத்த ஒரு தன்மையையும் நாம் காண முடியும். அன்பர்களே, ஆக துன்பங்கள் என்பது மிகச் சாதாரணமான ஒரு விஷயமே அல்ல. இறைவன் நமக்கு கொடுக்கும் உண்மையான பரிசுகள் துன்பங்கள்தான், இன்பங்கள் அல்ல. துன்பங்களே வினைகளை துடைத்தெறியும், துன்பங்கள் இறை தூண்டுதல், துன்பங்கள் வாழ்க்கையில் நம்மை மென்மேலும் பக்குவப்படுத்தி உயர்நிலைக்கு கொண்டு செல்லுகின்ற உன்னத கருவிகள் துன்பங்களே அன்பர்களே. ஆக துன்பம் வரும்போது
இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது அதை இறை பரிசாக எண்ணி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு துன்பம் ஒரு சுமையாகாது, அது வழியாகிவிடும். அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கான வழியே அவர்களுடைய துன்பங்களாகி விடுவதையும் நாம் பார்க்க முடியும். உயர்ந்தோர்கள் அத்துணை பேரும் துன்பங் கடலில் நீந்தி கரையேறியவர்கள் என்பதை நாம் ஒருகாலும் மறக்காமல், இறையின் அருளாசிகள் துன்பம் என்று இந்த நாள் நாம் இந்த சிந்தனையில் உணர்ந்திருக்கிறோம். அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.